நெல்லையில் வறுமையில் வாடும் ஆட்டோ டிரைவர். கீழே கிடந்த 2 லட்சம் ரூபாயை உரியவரிடம் ஒப்படைத்த நேர்மை. சாலையில் கிடந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்த ஆட்டோ டிரைவர் அதை உரியவரிடம் ஒப்படைத்தார். கடுமையான பணத்தேவையில் இருக்கும் அவர் நேர்மையுடன் செயல்பட்டதை அறிந்த காவல்துறை துணை ஆணையர் நேரில் அழைத்து பாராட்டினார். நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரஜினி முருகன். நடிகர் ரஜினியின் தீவிர ரசிகரான அவர் ஆட்டோ ஓட்டும் தொழில் செய்து வருகின்றார். அவரின் மகன் சில மாதங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கியதில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றார். மகனின் மருத்துவ செலவுக்காக பலரிடம் கடன் வாங்கியதுடன் கொரோனா ஊரடங்கு காரணமாக ஆட்டோ ஓட்ட முடியாதால் பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளானார். அதனால் கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுப்பதால் இரவு பகலாக ஆட்டோ ஓட்டி கடனுக்கான வட்டியை செலுத்தி வருகின்றார். இந்த நிலையில் மகனுக்கு மருந்துகளை வாங்குவதற்காக ரஜினி முருகனும் அவரின் மனைவி கோகிலாவும் ஆட்டோவில் சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சாலையில் ஒரு பை கிடந்துள்ளது. அதனை எடுத்து பார்த்தபோது உள்ளே கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகளும் இருந்துள்ளது. யாரோ பணத்தை தொலைத்துவிட்டு தவிப்பார்களே என்று எண்ணிய ரஜினி முருகன் அந்த பைக்குள் நன்றாக பார்த்தபோது அதன் உள்ளே கிடந்த வங்கி சீட்டில் பெயர் இருந்துள்ளது. உடனடியாக சம்பந்தப்பட்ட வங்கிக்கு சென்று அந்த நபர் யார் என்பதை அவரது முகவரியும் கண்டுபிடித்தார். சுப்பிரமணியன் என்பவர் அவசர தேவைக்காக வங்கியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் எடுத்து வந்தபோது சாலையில் தவறவிட்டு சென்றுள்ளார். அவரை தேடி கண்டுபிடித்த ஆட்டோ டிரைவர் ரஜினி முருகனும் அவரின் மனைவி கோகிலாவும் பணத்தை அவரிடம் ஒப்படைத்து விட்டு வீடு திரும்பியிருக்காங்க. இது பற்றி தகவல் அறிந்த நெல்லை மாநகர துணை ஆணையர் சரவணன் ஆட்டோ டிரைவர் அவரது மனைவி ஆகியோரை நேரில் அழைத்து அவர்களின் நேர்மையை பாராட்டி பரிசு வழங்கி கௌரவித்தார். தான் வறுமையில் வாடினாலும் பிறரின் பணத்துக்காக ஆசைப்படாத ரஜினி முருகனின் செயல் பாராட்டுக்குரியது என்று துணை ஆணையர் சரவணன் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆட்டோ டிரைவரை பாராட்ட நினைச்சா மறக்காம உங்களுடைய பாராட்டுக்களை எங்களுடைய காம்பாஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.